அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இயந்திரம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இயந்திரம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில். அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் விழிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் இந்த முறையை, இந்த பதிவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில பேருக்கு திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் இந்த இயந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது? வியாபாரம் இல்லாமல் அவசரப்படுற நண்பர்கள் இந்த இயந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது? காதலில் தோல்வியை நோக்கி போயிட்டுருக்கிற நண்பர்கள் எப்படி யூஸ் பண்ணுறது? யாராவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் விரும்புகிறீங்கனாக்கா, அந்த கோரிக்கை, உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த இயக்கம் எப்படி தீர்த்து கொள்வது, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பென்னை எடுத்துக்கோங்க. பேப்பரு யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும். சின்ன பேப்பராக இருந்தால் போதும். உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும். அதில் 4 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைஸ் மேலே அலீஃப் ஒன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலீஃப்ங்கிற எழுத்து எழுதுங்க. அப்படியே லெஃப்டில் வாங்க லாம் ஜே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லாம். ஃபஸ்ட்டு அலீஃப், அதுக்கப்புறம் லாம், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் கீழே வாங்க மீம், கேள்விக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மீம். இப்படி 3 கட்டங்களையும் நிரப்பி 4வது கட்டம் லெஃப்டில் கீழே இருக்கிற அந்த 4வது கட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையை எழுதுங்க. எனக்கு கல்யாணம் ஆகலை, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுனாக்கா அதை எழுதுங்க. வியாபாரம் வெளியாக எழுதுங்க. பண கஷ்டமாக எழுதுங்க. கடன் தொல்லையாக எழுதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, உங்களுடைய பேர் உங்கள் கணவர் பேரை போட்டு அதற்கு கீழே உங்கள் கோரிக்கை எழுதுங்க. கணவனிடம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லது மனைவியனிடம் அனுசரித்து போக வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இப்படி எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை அந்த கட்டத்துக்குள்ளே எழுதிருங்க. சின்னதாக எழுதுங்க போதும். எழுதிட்டு மடிச்சுட்டு உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. எப்போவுமே டேப் மாதிரி போட்டு சுற்றி வச்சுக்கலாம். கண்டிப்பாக சென்ட் அடிக்கணும். ஏதாவது ஒரு அத்தர் மாதிரி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப அப்படியே கொட்டணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. லைட்டாக அப்ளை பண்ணி மடித்து உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அல்லது உங்கள் பீரோக்குள்ளேயோ எங்கே பாதுகாப்பான இடமோ சுத்தமான இடமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை இனிதே நிறைவேறும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். அப்படி ஒரு சக்தி இந்த முறைக்கு இருக்குது. சாதாரணமாக நினைக்காதீங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், 10 பைசா செலவு கிடையாது. ரொம்ப எளிதாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான இயந்திரம். ஒரு இயந்திரத்தில் ஒரு கோரிக்கை தான் எழுதணும். நீங்கள் பாட்டுங்க பெருசாக பெரிய பேப்பரில் வரைஞ்சி பல கோரிக்கைகள்லாம் எழுதக்கூடாது, அது பலன் தராது. சின்னதாக பண்ணுங்கள், ஒரு கோரிக்கை எழுதுங்க. தேவைப்பட்டால் 2-3 பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிருக்கீங்கனாக்கா தனித்தனியாக வரைஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சுக்கலாம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க நண்பர்களே. மீண்டும் மற்றொரு பதிவில் ஒரு பவர்ஃபுல்லான வசதி முறை பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.